கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு கோணங்களில் தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான ஒரு பெரிய அணியாக குறிப்பாக சென்னை மாநகரத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் முடிவின்படி இன்றைய காலை வரை 1,07,109 பாசிட்டிவ் கேஸ்கள் ஐடென்டிஃபை செய்யப்பட்டு அதில் வந்து 93,231 பேர் குணமடைந்து நலமாக அவரவருடைய இல்லங்களுக்கு திரும்பியிருக்கின்றனர். இந்த டிஸ்சார்ஜ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 87.5% வந்து டிஸ்சார்ஜ் ரேஷியோ. இப்போ ஆக்டிவ் கேசஸ் வந்து 11,606 கேஸ் வந்து இப்போ ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. அந்த ஆக்டிவ் கேசஸும் வந்து இன்னும் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் வந்து கேசஸ் வந்து எண்ணிக்கை குறைய குறைய அந்த ஆக்டிவ் கேசஸ்னுடைய நம்பரும் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இன்றைய தேதி நிலவரத்தின்படி 14,000 நேற்று வந்து 14,000 டெஸ்ட் வந்து மறுபடியும் ரீச் பண்ணியிருக்கிறோம். ஆவரேஜாக வந்து 12,000, 12,500, 11,900 இந்த மாதிரி இருந்தது. ஒரு 14,000 வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கிறோம். இது பல தடவை ஊடக நண்பர்களுக்கு சொன்னது தான். ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த டெஸ்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணது. இந்த தேதி வரை கிட்டத்தட்ட 800,000 டெஸ்ட்டை வந்து நெருங்கிட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து இந்த 800,000ங்கிறத நம்பரை ரீச் பண்ணிடுவோம். 500,000 இருக்கையிலேயே வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு அந்த இதில் ஷேர் பண்ணோம். ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி 800,000 டெஸ்ட் ஆர்டிபிசிஆர் முறைப்படி, வேறு எந்த முறையிலும் இல்லை, ஆர்டிபிசிஆர் தான் வந்து இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட்டு டெஸ்டிங் மெத்தட். அந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து இதை வந்து கையாண்டுட்டே இருக்கிறோம். எந்த காலத்துலேயும் வந்து டெஸ்டிங்கினுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நேரடி உத்தரவு. டெய்லியும் வந்து இந்த ஃபிகர்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, காலை மற்றும் மாலை இருவேளையும். தொடர்ந்து இந்த எண்ணிக்கை வந்து எங்களுடைய அணியில் இருக்கிற அனைவரும் கீழ்நிலை அலுவலர்களிலிருந்து மருத்துவர்கள், துணை ஆணையர்கள், இணையாணி எல்லாருமே வந்து ஒரு குழுவாக வந்து செயல்பட்டு இந்த டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைய தேதியில் வந்து பாசிட்டிவிட்டி வந்து சற்றேறக்குறைய 8.5%லேருந்து 9% இருக்குது. நீங்கள் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா 14-15 இருந்தது, அதுக்கப்புறம் 12-13-12 அப்படியே படிப்படியாக இறங்கி வந்து இப்போது 8.5%லேருந்து 9% பாசிட்டிவிட்டி வருது. இந்த பாசிட்டிவிட்டி வந்து 5% கொண்டு வந்தால் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படிங்கிறது உலக சுகாதார நிறுவனம், ஐசிஎம்ஆர், வல்லுநர்கள் எல்லாருமே சொல்கிறது. பட் இந்த 5%ங்கிறது வந்து ஸ்டீப்பாக இறங்காது. அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வந்து சடனாக இப்படி இறங்காது. சடனாக இறங்கினாலும் அது உண்மை இல்லை அப்படிங்கிறது தான் அடையாளம். ஏன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி இந்த பரவுதலுடைய வேகத்தை வந்து மட்டுப்படுத்துறதும் நோய் தொற்று இருக்கிறவங்களை வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து மருத்துவமனைகள் அட்மிட் பண்ணி குணப்படுத்தி இது வந்து மெல்ல மெல்ல தான் வந்து இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதை நோக்கி வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான முறையில் வந்து இந்த ப்ராக்ரெஸ் வந்து போயிட்டுருக்குது. இன்றைய தேதி வரை இதில் இந்த மாத கடைசிக்குள்ளாக ஒரு 6%-6.5% வரும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் எங்களுடைய கள அனுபவத்தில் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அதை நோக்கி பல்வேறு விதமான களப்பணிகள், டோர் டு டோர் சர்வே பண்ணுறது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து மூச்சு விடுதல் சிரமம், சாரி கேசஸ் இருந்தால் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணாமல் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது வந்து கடந்த 25ஆம் தேதியிலிருந்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வரை கிட்டத்தட்ட வந்து 675 நபர்களை வந்து அந்த மாதிரி டைரெக்டாக வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அடுத்தது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த மூச்சு விடுதலில் சிரமம் இருக்கிறவங்க வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து அனாலிசிஸில் டெய்லியும் பார்த்துட்ருந்தோம். ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜரல் மாடிஃபிகேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 15-25 நபர்கள் அதை ஆவரேஜாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவோம். அவங்க டாக்டர்ஸ் வந்து உடனே ஆக்சிஜன்லாம் கொடுத்து அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட இந்த 575-600 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் இருந்து இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு முடிவுக்கு வந்து போயிருக்கிறது வந்து எங்களுடைய அனைத்து குழுவினரும் சேர்ந்து ஒரு தடுத்திருக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து
இதை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க இருக்க இந்த இறப்பு விகிதம் வந்து குறையும். இறப்பு விகிதம் வந்து இன்றைய தேதியில் வந்து 2.12% இருக்குது சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை. இந்த இறப்பு விகிதத்தை வந்து 1.5% குறைக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான அடுத்த எங்களுடைய டார்கெட்டை தான், ப்ரையாரிட்டியாக தான், இதுதான் வந்து முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் வந்து இப்போ ரீஎம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற களப்பணிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இறப்பு விகிதத்தை நோக்கிய அந்த பயணம் இருக்கணும். அதுக்குண்டான அங்கங்கே சில இன்டர்வென்ஷன்ஸ் வந்து மாற்றிகிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸில் வந்து இதை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்காங்க. கேஸ் டபுளிங் ட்ரெண்டு, அதாவது இன்றைக்கி இருக்கிற கேஸ் வந்து 2 மடங்கு ஆகிற அந்த டபுளிங் ட்ரெண்டுன்னு சொல்கிறது வந்து இன்றைய தேதியில் பொறுத்த வரைக்கும் 72.2 நாள் ஆயிருக்கு சென்னையில். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பில்டிங்கில் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இதர ஃபீல்டு மினிஸ்டர்ஸ், மெட்ரா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 6 ஃபீல்டு சப்போர்ட் மினிஸ்டர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியில் 65 நாள் இருந்தது. இன்றைய தேதியில் வந்து அது 72.2 நாள் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்டு. 14 முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 நாள், 6 நாள், 8 நாள் இருந்தது. படிப்படியாக வந்து இந்த டெஸ்டிங், ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பண்ண பண்ண ரிசல்ட் வந்து நம்ம கண்கூடாக வருது. நம்ம 72.2 நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 மாதம் அளவுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். இதில் இது ஓவரால் சென்னை. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நார்த்து சென்னையினுடைய 5 மண்டலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில மண்டலங்களில் 140 நாள், 150 நாள் ஆயிடுச்சு. கர்வ் வந்து அங்கெல்லாம் ஃப்ளாட்டன் ஆகிட்டுருக்குது. மத்திய மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவிகா நகர், தேனாம்பேட் இந்த மாதிரி மண்டலங்களில் நல்ல இறங்கு முகம் இருக்குது. இங்கே மத்திய மண்டலத்தில் குறிப்பாக அம்பத்தூர், அண்ணாநகர், கோடம்பாக்கம் பகுதியில் வந்து இன்னும் விரிவான களப்பணிகள் நிறையா பண்ணிகிட்ருக்க வேண்டிய சூழ்நிலை. அது தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வரோம். தினந்தோறும் வீடியோ கான்ஃபரன்ஸ், ஸ்பெஷல் மீட்டிங்கை போட்டு மருத்துவர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார அலுவலர்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த இது வந்து கொடுத்துட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கைட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அது ஒரு பக்கம். தென் சென்னை வட்டாரத்தை பொறுத்தவரை வளசரவாக்க மண்டலம், வடையார் மண்டலமும் நல்ல ஆக்டிவ் கேசஸ் டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு, நல்ல கர்வ் வந்து இறங்கிட்டுருக்கு. வளசரவாக்கம்லேயும் களப்பணிகள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு அங்கேயும் போயிட்டுருக்கு. அதாவது மண்டலம் 7, 8, 10, 11 வந்து இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது அதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே ஓவரால் சிட்டியில் ஒரு நார்த் சென்னையில் அச்சீவ் பண்ண அதே ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வந்துடலான்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓவரால் பாசிட்டிவிட்டியும் வந்து ஒரு 6.5% வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஸ்லோ டிக்ளைனிங் இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்மூத்தாக தான் டிக்ளைன் ஆகும். ரொம்பவும் வந்து ஸ்டீப்பாக டிக்ளைன் ஆச்சுன்னா ஒன்றா டெஸ்ட்டு குறைச்சா ஸ்டீப்பாக டிக்ளைன் காட்டலாம், களப்பணிகள் செய்யாமல் இருந்தால் ஸ்டீப்பாக டிக்ளைன் காட்டலாம். அதர்வைஸ் இந்த கர்வ் வந்து எபிடமிக் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் டிக்ளைன் ஆகும். அதுதான் நிலையான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதை நோக்கி எல்லா பணிகளும் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்குது. பொதுமக்களும் வந்து பல்வேறு இடங்களில் வந்து நிறைய விஷயங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல எல்லாம் சாம்பிளிங் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, சாம்பிள் எடுக்கிறதுல சில சிரமங்கள் இருந்தது. இப்போ வந்து சுகாதாரத்துறை, மாநகராட்சி இதனுடைய பணிகள் வந்து நம்மளுடைய நன்மைக்காக தன்கிறது உணர்ந்து அதர்வைஸ் 14,000, 18,000லாம் டெய்லியும் நம்ம எடுக்க முடியாது. இவ்வளோ பெரிய மாநகரத்தில் இவ்வளோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து எடுக்க முடியாது. எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஆங்கிளில் கலெக்டிவாக போயிட்டுருக்குது. அனைத்து அதாவது எங்களுடைய களப்பணியாளர்கள், தூய்மை பணியாளர்லேருந்து டோர் டு டோர் ஒர்க்கர்லேருந்து டாக்டர்ஸ் வரைக்கும், ஈவன் துணை ஆணையர்கள், ஆர்டிசிஸ் எல்லாருமே ஒரு ஜாயிண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 6 அமைச்சர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 6 மினிஸ்டர்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ்க்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் தலைமையில் அடிக்கடி அந்த அமைச்சர் குழுக்கள் வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இண்டிபெண்டன்ட் ஃபீட்பேக் கொடுத்து நிறைய விசிட்ஸ், ஃபீல்டு விசிட்ஸ் அதெல்லாம் பார்த்து இந்தந்த இடத்துல சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஆக்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக் நிறையா வர வர சின்ன சின்ன பிரச்சனைகள், ஃபீல்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடனடியாக தீர்வு செய்யப்பட்டு நல்ல ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குது. கோவிட் கேர் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய கோவிட் கேர் இதனுடைய ரிசல்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஃபைனல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதும் கோவிட் கேர் சென்டரில் அட்மிட் ஆகிருக்கிறதுங்கிற பாட்டம் லைன் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம 17,500 பெட்ஸ் வந்து ரெடியாக இருந்தாலும் பல இடங்களில் வந்து நாங்கள் லாக் அண்ட் கீழே வச்சுட்டோம். நாங்கள் கோவிட் கேர் சென்டரில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து தேவைப்படலை, அதனால் அந்த மையங்களை வந்து லாக் அண்ட் கீழே வச்சுட்டு பெரிய மையங்கள் மட்டும் மருத்துவர்களோட அந்தந்த மெடிக்கல் காலேஜஸோடு சேர்ந்து ஃபியூ சென்டர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். 17,500 கெப்பாசிட்டியில் வந்து இன்றைக்கி வந்து 3,300 வந்து ஆக்குபென்சி ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட 1/5 வந்து அதை விட கம்மியாக 1/6 கூட சொல்லலாம், 1/6 தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இது கடந்த ஒரு 35 நாட்களுக்கு மேலாக இந்த ட்ரெண்ட் அப்சர்வ் பண்ணுறோம். மைல்டு டிக்ளைன் இருக்குது. இந்த மைல்டு டிக்ளைன் வந்து அது ஒரு முக்கியமான இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிக்ளைன் இன்னும் 1 மாதம் சஸ்டெயின் பண்ணணும். இந்த எப்படி நம்ம ஸ்டெபிலிட்டி ஃபேஸை வந்து 30 நாள் 40 நாள் பொறுத்து தான் வந்து அதை வந்து ஒரு இது அறிவிச்சோமோ, அந்த மாதிரி மைல்டு டிக்ளைன் ஸ்டேஜும் இந்த ஆகஸ்ட் முழுமைக்கும் இதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு எல்லா ஃபீல்டு ஒர்க்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து மாற்றுவோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான களப்பணிகள், மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நாள் இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்தால் இந்த களப்பணி தீவிரமான ஒர்க்கெல்லாம் குறைஞ்சபட்சம் இன்னும் 3 மாதம் 4 மாதத்துக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாதுகாப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். பல்வேறு இடங்களில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், மறுபடியும் அங்கே வருது இங்கே வருதுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து இதே படி இதே வேகத்தில் நடக்கணும். அதுக்குண்டான எல்லா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ் எல்லாம் அரசாங்கத்திலேருந்து 100% வந்து தொடர்ந்து நம்ம மாநகராட்சிக்கு எல்லா விதமான அந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸும் வந்து இருந்துகிட்ருக்கு. 3-4 மந்த்ஸ் இதே மாதிரியான வேகத்தில் சாம்பிளிங் குறைக்காமல் களப்பணிகள், இந்த மாஸ்க் அணியிறது, சமூக இடைவெளி, இந்த மாஸ்க் அணியிறதுங்கிறது நம்பர் 1. இதை வந்து இன்னும் எல்லாருமே கடைசியாக இந்த சேஃப் ஜோன் அப்படிங்கிறது வர்ற வரைக்கும், அதுக்கப்புறமும் கூட வேணும், தொடர்ந்து இதில் நீண்ட நாள் இருக்கணும், குறைஞ்சபட்சம் 4 மாதத்துக்கு இந்த கல்ச்சரை வந்து நம்ம விடாமல் தொடர்ந்து ஒரு ஒற்றுமையாக என்டையர் கம்யூனிட்டி ஃபுல்லாக ஒரு சப்போர்ட்டடாக போனால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைமையை இன்னும் 2-3 மாதங்கள் காலகட்டத்தில் அடைய முடியுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ இ பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நேற்று கூட ஊடகத்துறை சார்ந்த நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக விசாரித்தாங்க. 2 வகையில் எளிமைப்படுத்தியிருக்கோம். ஒன்று, முதல்ல எல்லாம் மேரேஜஸ், மெடிக்கல் எமர்ஜென்சி, டெத்து, இந்த 3 கேட்டகரி வந்து நம்ம இதில் மாநகராட்சி பர்வியூவில் இருந்தது. இப்போ வந்து 2 புதிய இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஒர்க் ரிலேட்டட். இப்போ யாருக்கு வேணாலும் என்னென்ன தேவைகள் வேணாலும் இருக்கலாம், ஒரு மாநகரத்துக்குள்ளே வர்றது போகிறதுங்கிறது இதுதான்னு சொல்ல முடியாது. எப்படி ஒருத்தர் இன்டர்வியூக்கு வரலாம், வேலை வாய்ப்புக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கும், பிஸ்னஸ்ஸு திடீர்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும், எத்தனையோ இருக்கும் தேவைகள். ஆனால் அந்த கேட்டகரி வந்து முதல்ல இல்லாமல் இருந்தது. அந்த ஃபீல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். அடுத்தது வந்து இந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ், மைக்ரெண்ட் லேபர்ஸ். இப்போ நிறைய நம்ம மாநகரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் மே வரைக்கும் பாதி ஜூன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 140,000 பேர் ஷிராமிக் ட்ரெயின்ஸில் நம்ம அரசாங்கத்தினுடைய செலவில், மற்ற மாநிலங்கள் எப்படியோ தெரியல, ஒரு கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் முடிவெடுத்து நம்ம ஓன் செலவுலேயே நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டுமே 18 கோடிக்கு மேலே செலவு பண்ணி டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்டுக்கு மட்டுமே போட்டு அவங்களெல்லாம் அனுப்பிச்சோம். இப்போ நமது மாநிலம் வந்து வளர்ச்சியடைந்த மாநிலம், எல்லாம் வடநாட்டுக்கு போனாங்க, 1-2 மாதம் இருந்தாங்க, திரும்ப வந்து அவங்க வாழ்வாதாரம் வேணுங்கிறதுக்காக எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுதானே இயற்கை, திரும்ப வரணும். ஸோ வரையில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த ப்ராப்பர் அப்ளிகேஷனில் வந்து இந்த மைக்ரெண்ட் கெஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் என்ன ஒரு பாதுகாப்பான விஷயமாக என்ன பண்ணியிருக்கோம்னா, மைக்ரெண்ட் லேபர்ஸ் வந்தாலும் பாஸ் ஃபஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவோம். பாஸ் இஷ்யூ பண்ணையில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லவே வந்து எல்லாமே சுலபமாக்கப்பட்டது. இந்த புரோக்கர் வச்சு வாங்கிறது, யாரோ ஒரு ப்ரைவேட் பர்சனை வச்சு வாங்கிறது, இங்கே வந்து அங்கே 1 ரூபாய்க்கு கொடுத்தா பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த உண்மையும் கிடையாது. அந்த மாதிரியான தேவையில்லாத பண விரயம், தேவையில்லாத விஷயங்களில் வந்து பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம்ங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அப்ளை பண்ணையில் ஆதார் அட்டை அவசியம். ஏன்னா வந்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது.
எதுக்காக இந்த பாஸ் மெத்தட் இருக்குதுன்னா, இது வந்து ஒரு அசாதாரணமான காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லாருமே வந்து ஓப்பனாக ஃப்ரீ மூமெண்ட் இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடணுங்கிறது தான் காரணம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்ளை பண்ணையில் அந்த அடையாள அட்டை, அந்த ஆதார் அடையாள அட்டையோட ப்ராப்பராக அப்லோட் பண்ணால் 100% கிளியராக வந்துடும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அடுத்தது வந்து என்ன சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருந்தோம். அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல்லாக இருக்காது, அப்லோட் பண்ண வேண்டிய விஷயங்களில் சில அடிப்படையான விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்படி இருந்திருந்தால் அந்த கன்சர்ன்டு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்து கொஞ்சம் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ப்ராசஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓவராலாகவே ஒரு லிபரலாக வந்து போகணும், சின்ன சின்ன ஃபயர் வால்ஸ் மட்டும் வச்சுட்டு, அதாவது கண்டினியூஸாக மிஸ்யூஸ் பண்ணிட முடியும், பண்ணவும் கூடாது யாருமே. அதையெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு மீட்டிங் எல்லாம் போட்டு டிசி ஒர்க்ஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இருக்குது, அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னே இருந்ததை விட ஒரு 30-35% வந்து இப்போ அதிகமாக வந்து பாஸஸ் இஷ்யூ பண்ணிகிட்ருக்குறோம். பாட்டம் லைன் என்னென்னா, நம்ம போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணுறது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், வெளிநபர்களை நம்பி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து போக வேண்டாம். ஏன்னா இனி வருகின்ற நாட்களில் இன்னும் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்க போகுது, அதனால் இந்த ப்ராசஸை மட்டும் எல்லோரும் முறைப்படி ஃபாலோ பண்ணால் போதும். இன்றைய தேதியில் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 24 கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தான் இருக்குது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வந்து ஒரு கட்டத்தில் 1000 தாண்டிடுச்சு. சி, இதெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன். ஏன் நிறைய கண்டெய்ன்மெண்ட் ஜோன்றதுனா, முதல்ல நிறைய ஸ்ப்ரெட் இருந்தது, அதையெல்லாம் அங்கங்கே அங்கங்கே கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி வந்து 1000 24 ஜோனாக மாற்றிருக்குறோம். கண்டெய்ன்மெண்ட் ஜோன் எதுக்காக போடுறதுனா, வந்து ஒரு பகுதியில் வந்து 3 வீட்டுக்கு மேலே வந்து பாசிட்டிவ் இருந்தாலோ அல்லது 5 மேலே இருந்தாலோ அந்த இடத்த வந்து அடைச்சி வச்சிடறோம். எதுக்காக அடைச்சி வைக்கிறோம்னா, அங்கேருந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, வெளியிருந்து போய் யாரும் வந்து அந்த இதுக்கு இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற லாஜிக் தான் கண்டெய்ன்மெண்ட் ஜோன். அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து வெகு வேகமாக வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் குறைஞ்சிட்டு வர்றதும் ஒரு நல்ல ஒரு அடையாளம், ஃபீல்டு ஒர்க் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குதுங்கிறது. இன்னொன்று, இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இல்லாமையே இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஹோம்ஸை வந்து குவாரண்டைன் பண்ணுறோம். இன்றைய அதை டெய்லி நாங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். இன்றைய தேதியில் 1,600,000 பேர் வந்து குவாரண்டைன் சைக்கிள்குள்ளே வந்திருக்காங்க, இண்டிவிஜுவல் நம்பர்ஸ். அந்த 1,600,000 பேரில் கிட்டத்தட்ட 1,200,000 பேர் வந்து குவாரண்டைன் சைக்கிள் முடிஞ்சு போயிட்டாங்க. இதில் 14 இருக்கும், டெஸ்டட் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் இருக்கும், பல்வேறு கேட்டகரி இருக்கும். இன்றைய தேதியில் ஆக்டிவாக 400,000 பேர் குவாரண்டைனில் இருக்காங்க. அதாவது எந்த நாளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு 400,000 பேர் குவாரண்டைனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கண்டினியூஸ் சைக்கிள், இதுதான் குவாரண்டைன் சைக்கிள்னு முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த குவாரண்டைன் சைக்கிள் ஏன் வைக்கிறோம்னா, இந்த 400,000 பேரும் இருக்கிற மக்கள் தொகையில் பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அதிகமான வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 400,000 பேர். ஏன்னா இவங்க சிம்டம் இருக்கிறவங்களா இருப்பாங்க, பாசிட்டிவ் கேஸாக இருப்பாங்க, டெஸ்ட்டு கொடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நான் டெஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். அதுக்காக நம்ம வெளியே சுற்றிட்டு இருந்தோம்னா, ஒருவேளை நான் பாசிட்டிவாக ஆகிற மாதிரி ஆளாக இருந்தால் அது இன்னும் பரப்பிகிட்டே இருப்பேன். அதுக்காக தான் இந்த HQIMS சிஸ்டம் வந்து செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸை பற்றியும் நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக என்டையர் சிட்டியிலே இந்த ஃபோக்கஸ் வாலண்டியர் மெத்தட் ரொம்ப எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி அந்த சப்ளை அண்ட் சர்வீஸ் செயினை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். இல்லாட்டி ஒரு நபரை குவாரண்டைனில் வச்சா அவங்க வெளியே பால் வாங்கணும், மருந்து வாங்கணும், 1,008 தேவைகள் இருக்கும், வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. அதை வந்து அல்மோஸ்ட் 95% டிசிப்ளின் வந்து என்ஷூர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தான் கலெக்டிவாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்குது. ஃபைனலி அதாவது தம்பி, பொது போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட அளவில் தான் வந்து முடிவெடுத்து சொல்ல முடியும். ஏன்னா ரெண்டு காரணம், ஒன்று பொது போக்குவரத்துங்கிறது நேரடியாக மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இது இன்னொரு துறை, அதுக்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி இருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸு, மெட்ரோ ரயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வல்லுநர்களுடைய கருத்து. ஏன்னா பொது போக்குவரத்துங்கிறது நம்ம ஒன்ஸ் அதையை ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும், பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குல்ல. ஒரு தேர் மைட் பி ஒரு பாசிபிலிட்டி ஸ்ப்ரெட்டு வந்து ஏதாவது அங்கங்கே லோக்கல் லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸினுடைய ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அந்த டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்குது. லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் ஃபைனல் கால்.
அதாங்க இப்போ ரெண்டு மூணு விஷயம். ஒன்று, டோர் டு டோர் நம்ம ஃபீவர் சர்வே பண்ணுறது வந்து இன்னுமே இன்டென்ஸிஃபை பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த தெர்மல் கன்னோட சேர்த்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்து எங்களுடைய 12,000 டோர் டு டோர் ஒர்க்கருக்கும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபிங்கரில் வச்சு பார்க்குறது அதுதான் ரொம்ப முக்கியம். டெம்பரேச்சர் ஒன்று, அந்த ரத்தத்தில் எவ்வளோ ஆக்சிஜன் கலந்துருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறது அதிமுக்கியமான விஷயம். அதுலேயே இப்போ நிறைய கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். ரெண்டாவது, அந்த மாதிரி கேசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணல 95 கீழே இருக்கக்கூடிய SPO2 லெவல்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது விசிபிளாகவே மூச்சுரைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை முதல்ல சிஸ்டம் மாதிரி டெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறோம். அந்த கோல்டன் பீரியடை வந்து லூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு இன்டர்வென்ஷன்ஸில் இருந்து நிறைய நான் தான் சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 575-600 பேரை வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணி டாக்டருக்கு வந்து உடனே ஆக்சிஜன் கொடுத்து அந்த அடிப்படையான மருத்துவங்களெல்லாம் பண்ணி அவங்க வந்து நல்லா ரிக்கவரி ஆகிட்டுருக்காங்க. ஒருவேளை இது பண்ணாமல் இருந்திருந்தா அந்த 575 நபர்களும் ஒரு துரதிருஷ்டவசமான முடிவுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி கலெக்டிவாக பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொன்று, இம்ப்ரூவ்டு மெடிக்கல் ப்ரோட்டோக்கால். இப்போ சுகாதாரத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு 15-20 இருக்கும். 11 ப்ரோட்டோக்கால் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 11 ப்ரோட்டோக்காலுங்கிறது சுகாதாரத்துறை செயலர், பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோட்டோக்கால் என்னென்னா, ஒரு டைம் டேபிள் மாதிரி, இப்போ இந்த ஒரு வயசில் இந்த சிம்டமோட ஒரு நபர் வந்தார்னா முதல் நாள் இந்த மருந்து கொடுக்கணும், அடுத்த நாள் இந்த ஊசி போ, இது மாதிரி ஒரு ஒரு பக்காவாக இருக்கும். அது ஜூனியர் லெவலில் இருக்கிற டாக்டர் கூட அந்த ப்ரோட்டோக்காலை பார்த்துட்டு வைத்தியம் பண்ணால் உடனே வந்து ரிக்கவரி வந்துடும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த கொரோனா அப்படிங்கிறது இனிஷியல் டேஸில் யாருக்குமே தெரியல, இது வந்து போக போக தான் வந்து லேர்ன் பண்ணோம். அந்த ப்ரோட்டோகால்ஸும் இப்போ ஆட் ஆகிட்டுருக்கிறதுனால முதல்ல 40s டெய்லியும் வந்து 40s கணக்கில் இருந்த டெத்ஸ் அப்புறம் 30s ஆச்சு, இப்போ 20s ஆகிருக்கு. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 10-15 வரைக்கும் குறைக்கிறதுக்கு தான் எல்லா விதமான முயற்சிகளையும் போட்டுட்ருக்குறோம். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்குது. ஸோ லெட் அஸ் சீ இன்னும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எப்படி வருது. இப்போ இந்த NGOs பண்ணுறாங்க, இப்போ NGOs வந்து ஒரு பெரிய ஒரு இது, இப்போ ஸ்லம் ஏரியாஸில் வந்து 93 NGOsோடு சேர்ந்து டீட்டெயிலாக கலப்பணி பண்ணிகிட்ருக்கோம். 1979 லொக்கேஷனில் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம், அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய இப்போ நம்ம ஊடக சேனல்கள் எல்லாம் வந்து பார்க்குறது, பிரிண்ட் மீடியாவில் பார்க்குறதெல்லாம் தாண்டி இன்னும் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேச்சு வழக்கில் ஒரு மெசேஜ் போனால் இன்னும் ஆழமாக பதியுங்கிற அடிப்படையில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அவுட்கம் வந்துட்டுருக்குது. அதை தான் வந்து இப்போ நிறைய நாம் கிட்டத்தட்ட நிறையா பகுதிகளில் பார்த்துட்ருக்குறோம். சவுத் சென்னையிலேருந்து நார்த் சென்னை வரைக்கும் முதல்ல குழந்தைகள் அந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்குது. யங் ஜென்ரேஷனுக்கு ஆழமாக பதிஞ்சாலே நிச்சயமாக வீட்டில் இருக்கிறவங்க அதை கேட்டு திருந்துவாங்க, அதுதான் வந்து யதார்த்தம். அதனால் வந்து ஒரு ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் மற்ற இடங்களை காட்டிலோ இன்னும் சொல்லப்போனால் குடிசை பகுதிகள், ஸ்லம் கிளியரன்ஸு ஏரியாஸ் இங்கே வந்து இன்னும் பெட்டர் மாஸ்க் பிஹேவியர் இருக்குது, அதை பற்றின புரிதல் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். எங்களுடைய அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி, சென்னை கம்யூனிட்டி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் இஸ் அ வெரி குட் சக்ஸஸ். இதை வந்து தொடர்ந்து இந்த நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணி ஒரு பேசிக் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொண்டு போக போகிறோம். வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட். இப்போ சென்னை, இட்ஸ் எ குட் க்வெஸ்சன். இப்போது நம்மளுடைய ரெகுலர் டெஸ்டிங், அதாவது ஒரு நபருக்கு பாசிட்டிவ் வந்ததுன்னா அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கம்பல்சரியாக பண்ணுறோம், அவங்களுடைய எக்ஸ்டெண்டட் கான்டாக்ட்ஸில் யார் யாருக்கு வந்து சிம்டம் இருக்குதோ பண்ணுறோம், கர்ப்பிணி தாய்மார்கள் 15-20 வந்து டெலிவரி பண்ணக்கூடியவங்களுக்கு கம்பல்சரி. இது இல்லாமல் ஐஎல்ஐ கேஸ் வீடு வீடாக போய் எடுக்கிறதுல ஃபீவர் சிம்டம்ஸு வேறு ஏதோ ஒரு சிம்டம் இருந்தாலும் பண்ணுறோம். இதை தவிர மார்க்கெட் கடைக்காரங்க அவங்க வந்து ரொட்டீனாக டெய்லியும் வந்து ஒரு 500-750 சாம்பிள் மார்க்கெட்காரங்களே எடுத்துகிட்ருக்கோம். எதுக்காகனா, ஒரு கடைக்காரர் இருக்காருன்னா அவர் வந்து பாசிட்டிவாக இருந்தாருன்னா அவர் 1000 பேருக்கு பரப்புவார். பொட்டென்ஷியல் ஸ்ப்ரெட்டர்ஸ்னு அர்த்தம், சூப்பர் ஸ்ப்ரெட்டர்னு சொல்லுவாங்க. அதை வந்து ரெகுலராக எடுத்து எடுத்து பாசிட்டிவாக இருக்கிறவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கிறோம். தள்ளுவண்டி கடைக்காரங்க, கையேந்தி பவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸையும் ரெகுலராக பிடிச்சிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்களுடைய நம்ம அர்பன் ஷெல்டர் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் சாலையோரம் வசிக்கிறவங்க, எங்களுடைய அர்பன் ஹோம்லெஸ்ஸு, ஏஜ்டு ஹோம்ஸ், வயதானவர்கள் இருக்கக்கூடிய முதியோர் இல்லம், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய இல்லங்களெல்லாம் ஸ்பெஷல் ஃபோக்கஸோடு எடுத்துகிட்டே இருக்கிறோம்.
ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸை வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக சாம்பிள் அவங்கள வந்து வரவழைச்சு எடுக்க முடியாது. எங்களுடைய மொபைல் சென்டர்லேயே போய் எடுத்துகிட்ருக்குறோம். இன்றைய தேதி வரை கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸ் வந்து நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபிகர் தர்றேன், பட் டெஃபினெட்லி ஒரு 2000 வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறோம்னா, அவங்க வந்து எங்களுடைய சாம்பிளிங் சென்டர்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு வர்றது நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது. மொபைல் சென்டர்ஸில் போய் எடுக்கையில் சில இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் வருது, அவங்க வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதை மீறி எங்களுடைய களப்பணியில் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு எடுத்துகிட்ருக்குறோம். பட் டெஃபினெட்லி ஒரு 2000 வந்திருக்கும். ஜோன் வாரியாக நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இல்லை, அதாவது இப்போது நம்ம மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ்க்கு வந்து கமிட்டியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 90% ஒபீடியன்ஸ் வந்திருக்குது. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இன்னும் அதிகமாகவே அவங்க எக்ஸ்ட்ராவாகவே வந்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. மக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், இது வெரி குட் க்வெஸ்சன் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போது ஒரு நம்ம காசிமேடு மார்க்கெட் இருக்குது, படாலம் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, சைதாப்பேட், சிந்தாதிரிப்பேட் இங்கெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஒரு ரஷ்யா போய் வாங்கிறத வந்து முதல்ல நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அரசாங்கத்துலேயும் முதல்வர் அவர்கள் லெவல்லேருந்து ஆரம்பித்து மண்மிகு மீன்வளத்துறை எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ரஷ் ஆஃப் ஒரு பீப்புள் போய் இந்த மார்க்கெட்டில் வாங்குகிறாங்கங்கிறதே வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு புதிரான ஒரு விஷயம். ஏன்னா கறிக்கடை, கறி, சிக்கன், மட்டன், மீன், அங்கங்கே லோக்கலில் சேல்ஸ் பண்ணுற கடைகள் இருக்கு இல்லைங்களா, சென்னையில் மட்டுமே 2800 கடைகள் இருக்குது. அந்த மாதிரி இப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கறிக்கடை மீன் கடையே முதல் வேண்டுகோள் பொதுமக்களுக்கு இந்த மார்க்கெட்டு போய் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ஒரு அது அந்த கல்ச்சரையவே மாற்றி அந்தந்த பகுதி கிட்டத்தட்ட ஒரு வார்டுக்கு 15 கடைகள் இருக்குது நம்மளுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா. அந்த பகுதியிலேயே வாங்கிட்டு போனாலே அந்தந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே நிச்சயமாக ஒரு 500 மீட்டரில் ஒரு 4 கடை இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கூட்டத்தில் இது பண்ணி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம டிசீஸை வந்து நம்மளுக்கு வாங்கிட்டு நம்ம வாங்கிறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் பரப்பி வீட்டில் யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா அது வந்து துரதிருஷ்டவசமான சம்பவம் வரைக்கும் போகிறது, எதுக்காக அதை நம்ம பண்ணணும்? அந்த முதல் வேண்டுகோளை தான், கடையே எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட சொல்லலாம். 2800 கடைகள் நம்மக்கிட்ட லைசன்ஸ் வாங்கி ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்தந்த பகுதியிலேயே வாங்கிட்டு போயிடலாம். இப்போ பொதுமக்கள்கிட்ட எங்களுடைய ஃபீல்டு என்கொயரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 ரூபா அங்கே ஹோல்சேல் இடத்துல வாங்கினா கம்மியாக கிடைக்குது, 10 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ வந்து மத்திய சென்னையிலேருந்து ஒருத்தர் காசிமேடு ஹார்பர் வரைக்கும் போகிறாரு, நிச்சயமாக 5 ரூபா 10 ரூபா கம்மியாக கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் படி ஹோல்சேல் இடங்களில் விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து போகிற செலவு, திரும்ப பெட்ரோல் போடுறது வந்த செலவு, இந்த ரிஸ்க்குக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அதில் வந்து ஒரு உண்மையே கிடையாது. அது வந்து ஒரு மித்து, நம்மளாக ஒரு மனசில் நினச்சிக்கிறோம். அதனால் வந்து என்னென்னா, இதை வந்து ரெகுலேட் பண்ணுறதை வந்து முடிந்தவரை மாநகராட்சி, காவல்துறை எல்லாருமே சேர்ந்து ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அல்டிமேட்டாக இந்த கான்செப்டை பொதுமக்கள் எல்லோரும் புரிஞ்சு அவங்கவுங்க ரீஜினல் லெவலில் இருக்கக்கூடிய கடைகளில் நாங்கள் சப்ளை எதுவுமே பிளாக் பண்ணல, எல்லா கடைகளும் எல்லா பொருளும் கிடச்சிட்ருக்குது. ஆங்காங்கே பக்கத்தில் இருக்கிற இடங்களில் வாங்கினாலே இந்த பிரச்சனை வந்து 99% சால்வ் ஆகிடும். இதுதான் வந்து மாநகராட்சியினுடைய வேண்டுகோள் பொதுமக்களுக்காக.